வணக்கம் தமிழா, இந்த வீடியோவில் எல்ஜியில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க 8K டாப்லோட வாஷிங் மிஷினை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்குள்ள நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் கண்டிப்பாக உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒரு வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா குவாலிட்டி தான். எல்ஜியை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. இதோட மாடல் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா T80AJMB1Z அப்படிங்கிற ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. 2023 லான்ச் பண்ணி 2024 வரைக்கும் இது கண்டினியூ ஆகும். ஃபர்ஸ்ட் இதோட ட்ரம்மை பற்றி பார்த்தலாம். ட்ரம் பார்த்திங்க அப்படின்னா பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதில் உள்ள ஹோல்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக தான் இருக்குது. வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹூக்ஸ் எதுவும் மாட்டாது. நெக்ஸ்ட்டு வந்து பல் செட்டு கொடுத்துருக்காங்க. கீழே மூணு பல் செட்டு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. அது வந்து துணியை ஒன்றோட சேர விடாது, பிரிச்சு கொடுக்கும். இந்த ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் போது உள்ள இருக்க பல் செட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றுறதுனால வாஷிங் குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அந்த நடுவில் இருக்க தம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா துணியை கீழே மேலே தள்ளிக்கிட்டு இருக்கும். அதனால் வாஷிங் குவாலிட்டி இன்னும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். லிக்யூடு பவுடர் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லிக்யூடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வாஷிங் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா லிக்யூடு தண்ணியோட கலக்கும் போது ஈவன் வாஷ் எல்லாத்துக்குமே கிடைக்கிறதுனால வாஷிங் குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ டப் கிளீன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காகவே ட்ரம்மை ஒவ்வொரு வாஷுக்கும் அதுவே கிளீன் பண்ணிக்கும். இதுதான் இந்த மாடலோட சூப்பரான ஒரு ஃபீச்சர். நெக்ஸ்ட் இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது துணி துவைச்சக்கப்புறம் இந்த சைடில் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா துணி துவைக்கும் போது அதில் உள்ள டஸ்ட்டு அதுக்கப்புறம் காயின்ஸு சின்ன சின்ன பின்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து ஸ்டோர் ஆயிரும். நம்ம எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேர் பார்த்திங்கன்னா கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 250 வரும். நீங்கள் வேணும்னா பேரிச்சுனா மறுபடியும் மாட்டிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஃபிக்ஸ் ஆயிரும். அடுத்தது நம்ம துணி துவைக்கும் போது கண்டிப்பாக நம்ம வாசனை திரவி பண்ணணும் இல்லையா, அந்த கம்ஃபர்ட்லாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அலசும் போது அது எடுத்துக்கும். துணியும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்மெல் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்லெட் ஹோஸ் அவுட்லெட் ஹோஸ் ரெண்டுமே கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அடியில் அதாவது வாஷிங் மிஷினுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் மேஷ் கொடுத்துருப்பாங்க. அந்த எலி பூச்சிக்கு எதுவும் போகாத அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேட் மேஷை அடியில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுவும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஓகே, இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம எப்படி இதில் வாஷ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா துணியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் போடணும். அது ரொம்ப அதிகமாக மேலே வரைக்கும் போடக்கூடாது. அந்த டஸ்ட் ஃபில்டருக்கு மேலே வரைக்கும் நீங்கள் போட்டு அதுக்கு மேலே தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். அந்த அளவுக்கு போட்டிங்க அப்படின்னா வாஷிங் குவாலிட்டி சூப்பராக இருக்கும், மிஷினோட லைஃப் நல்லாயிருக்கும். இதில் கொடுத்துருக்க ப்ரோக்ராம்லாம் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இந்த 8 kg வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸாகவே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் லைனில் மேலே ஃபஸ்ட்டாக இருக்க நார்மலில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி போகிற துணி எல்லாமே நம்ம இதில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 40 டைம் எடுத்துக்கும். 40-45 ஒரு தடவை துவைச்சி 2 அலசி நல்லாவே புளிஞ்சு கொடுத்துரும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டர்போ வாஷிங் செகண்டாக கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ப்ரோக்ராம் வச்சிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த டர்போ வாஷ் ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ளூ கலரில் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக பைப் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும். அதனால் வாஷிங் குவாலிட்டி நல்லாயிருக்கும், தண்ணியும் கம்மியாக எடுத்துக்கும். இந்த டர்போ வாஷ் ப்ரோக்ராமில் வைக்கும்போது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் லோடு போட்டு வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுனால டைமிங்கும் கம்மியாக எடுக்கிறதுனால ஹாஃப் லோடு போட்டிங்கன்னா வாஷிங் குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். குயிக் வாஷுங்கிறது ஒரு 4-5 துணி தான் இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக துவைச்சி கொடுத்துரும். ஒரு 15-22 துவைச்சி கொடுத்துரும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம வெளியே போகிறோம் அர்ஜென்ட்டானா அதில் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாஷிங் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸ்ட்ராங்குங்கிறது ஜீன்ஸு பெட்ஷீட்டு ஹார்டான கிளாத் எல்லாமே அதில் போட்டுக்கலாம். இந்த லைனில் இருக்க ப்ரோக்ராமை பார்த்திங்க அப்படின்னா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றா சேஞ்ச் ஆகும். இப்போ நார்மல்னா நார்மலில் வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நீ துணி போட்டதுக்கப்புறம் சென்ஸ் பண்ணி எவ்வளோ டைமிங் எல்லாமே அது எடுத்துக்கும். குயிக் வாஷிங் மட்டும் டைமிங் உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். இந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டனை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இன்னொரு லைன் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள பட்டன் இருக்குது பாருங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண அப்படின்னா ப்ரீ வாஷ் நார்மல். இப்போ ப்ரீ வாஷ் நார்மலுங்கிறது ஊற வச்சு துவைக்கிறதுக்கு, துணி போட்டதுக்கப்புறம் 20 ஊற வைக்கும், அதுக்கப்புறம் துவைக்க ஆரம்பிக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு நீங்கள் வைக்கிற ப்ரோக்ராமுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே நீங்கள் டைமிங்கு எவ்வளோ சென்ஸ் பண்ணுறதுக்கு டைமிங் வாஷ் ரின்ஸ்ன்னு சொல்லிட்டு அதிலே வந்து இண்டிகேஷன் வரும். அதை நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் அலசுது எவ்வளோ புரியுதுன்னு சொல்லிட்டு வந்துடும். குவாரிசருங்கிறது ஒரே தண்ணில் துவைச்சி அதிலே அலசி புழிஞ்சு கொடுக்கும். இப்போ தான் வெளியே போயிட்டு வந்திருக்கும், தண்ணியில் அழுக்கலைன்னா அந்த ப்ரோக்ராம் வச்சில் வாஷ் பண்ணிக்கலாம். ஜென்டில் வாஷுங்கிறது ஸ்டோன் வச்ச சாரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளன் கிளாத்ஸு கைமேடு கிளாத்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் போட்டு வாஷ் பண்ணும்போது பொறுமையாக துவைச்சு கொடுக்கும். வாஷிங் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராகவே இருக்கும். அடுத்தது டப் கிளீன் ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த டப் கிளீன் ஆப்ஷனுங்கிறது நம்ம ஒரு 30 வாஷ் அது எப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு கூட நீங்கள் ட்ரம்மை க்ளீன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். டப் கிளீன் பவுடர் அவங்கள்ட்டே டெக்னீஷியன் வச்சிருப்பாங்க, அவங்கள்ட்டே நீங்கள் வாங்கிக்கிட்டு பவுடரை நீங்கள் கொட்டிட்டு டேரெக்டாக எம்டிஆர் ரன் பண்ண விட்டிங்கன்னா உள்ள இருக்க கல் மண் தூசி எல்லாத்தையுமே அடித்து வெளியே அமைச்சிடும். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ டப் கிளீன் ஆப்ஷன் இருக்குது. இருந்தாலுமே நீங்கள் டப் கிளீன் பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு மிஷினுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அடுத்தது இதில் கொடுத்துருக்க ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம்லாம்
ஏகப்பட்ட ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் மேனுவலாக பண்ணுறது. மேனுவல் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா துணி துவைக்கிறதுக்கு தனியாக, அலசுறதுக்கு தனியாக, புளியறதுக்கு தனியாக நம்ம செட் பண்ணிக்கலாம், நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து கையில் துவைச்சிட்டீங்க, அலசுறதுக்கும் புளியறதுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் ரின்ஸ் பக்கத்தில் ஸ்பின்னருக்கு பார்த்தீங்களா அதை செட் பண்ணி வச்சுட்டு நார்மலாக ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா துணி அலசி புழிஞ்சு கொடுத்துரும். அந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் இப்போ நார்மலில் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு தடவை அலசுறதுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறதுனா ரெண்டு தடவை எடுத்துக்குவோம், ஆனால் நீங்கள் மூணாவது தடவை வேணும்னாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஆப்ஷனை மேனுவலாக வேணும்னாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சைடில் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் ஊற வச்சு துவைக்கிறீங்க அப்படின்னா அங்கே ப்ரீ வாஷ் நார்மல்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீ வாஷ் நார்மலில் வச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ டைமிங் செட் பண்ணுறீங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் வந்து இப்போ ஒரு 40 நிமிஷம் துவைக்கிது அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்து 1 ஹவராக வந்து உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணி கொடுக்கும். இந்த ப்ரீ வாஷ் நார்மலில் வச்சுட்டு நீங்களே வந்து அங்கே டைமிங் செட் பண்ணிக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அலசுறதுக்கு புளியறதுக்கு வேணும் அப்படின்னா ஊற வச்சதுக்கப்புறம் அதுவே துவைச்சி அலசி புழிஞ்சு நல்லாவே கொடுத்துரும், எடுத்து காய போட்டால் மட்டும் போதும். அதுக்காக தான் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் துணியை துவைச்சதுக்கப்புறம் பீப் சவுண்ட் வரும், அந்த பீப் சவுண்டை வேணாம் இந்த மாடலில் ஆஃப் பண்ணிக்கலாம். அங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹை லோ ஆஃப்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது சாயில் லெவல் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க, நம்ம துணியில் எவ்வளோ அழுக்குங்கிறது இருக்குதுங்கிறது கூட நம்ம செட் பண்ணிக்கலாம், ஹெவி நார்மல் லைட்னு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நல்லாவே வாஷ் பண்ணி கொடுக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா ஏர் ட்ரை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மழைக்காலத்துலலாம் நம்ம துணி துவைச்சதுக்கப்புறம் டக்குன்னு வெயிலில் காய எடுத்து போட முடியாது, அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ட்ரைன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வச்சிங்கன்னா காற்று உள்ளே அனுப்பி பார்த்தீங்கன்னா துணியை உணர வைக்கும், வெளியே எடுத்து போட்டோம் அப்படின்னா சீக்கிரமே காஞ்சிரும். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷினில் கொடுத்துருக்காங்க, சூப்பரான ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு டிலே, டிலேங்கிறது இப்போ நம்ம வெளியே போகிறோம், நமக்கு வந்து இப்போ ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் துணி துவைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 மணிக்கு வெளியே போகிறீங்கன்னா ஒரு அதுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் செட் பண்ணிக்கலாம். இப்போ 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்ன்னு செட் பண்ணிட்டீங்கன்னா துணி துவைக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்ட்பை மோடில் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் பிளக்கை போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு இந்த டைமிங்கை செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த டைமிங் வந்ததுக்கப்புறம் இப்போ 7 மணி நேரம் செட் பண்ணிக்கிங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 7 மணி நேரத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகி அதுவே துவைக்க ஆரம்பிச்சிடும், துவைச்சி அலசி புளிஞ்சிரு வச்சிரும். அது நம்ம இப்போ வெளியே போயிட்டு வரோம், நம்ம வீட்டுக்கு வரோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நம்ம வந்ததுக்கப்புறம் டக்குன்னு எடுத்து துணியை எடுத்து காய போட்டுக்கலாம். இன்னொரு மிஷின், இந்த மிஷினில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டைனசஸ் அப்படிங்கிற ஒரு சென்சார் கொடுத்துருப்பாங்க. இந்த சென்சாரோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது எரர் வருது அப்படின்னா ஜஸ்ட்டு சர்வீஸ் சென்டர் கால் பண்ணிட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, 2 பட்டனை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை வாஷ் ஸ்பின்னு இந்த மாதிரி பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே பீப் சவுண்ட் வரும். அதை வச்சு அது என்ன இஷ்யூங்கிறத உங்களை சொல்லிடுவாங்க, நீங்களாக சரி பண்ணுற மாதிரினா அவங்களே பண்ண சொல்லுவாங்க, இல்லை அவங்களே கரெக்டாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஒரு சூப்பரான ஆப்ஷன், ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து அலைஞ்சிட்டு அவங்க என்ன ப்ராப்ளங்கிறத வச்சு வந்து வீட்டில் செக் பண்ணுறதுக்கு நம்மளே வந்து இப்போ சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களே கரெக்டாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இது நமக்கு டைமே ரொம்ப சேவ் பண்ணும். ஓகே, மோட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க, ஃபுல் யூனிட்டுக்கு சேர்த்து வந்து 2 வருஷம் வாரண்டி இருக்குது. மிஷின் குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது, மேக்ஸிமம் இருக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோ நான் கண்டிப்பாக நிறைய அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.